இப்போ இந்த படித்தவர் கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அதுக்கு ஏதாவது உங்களால் அதுக்கு சமாதானம் சொல்ல முடியுமான்னு கேட்ட பிற்பாடு திருவள்ளுவர் இதை சொல்லி அமைந்த பிற்பாடு, நீங்கள் இப்படி படித்தவர்கள் மிகவும் மித்தப்படித்தவர்களாக இருக்கிறீர்கள் எனக்கும் தெரியும், ஆனால் படித்ததுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டார். கற்றதனால் ஆய பயன் என், படிப்பதனாலே என்ன பயன் இருக்கிறது? பணம் சம்பாதிக்கலாம், பதவி அடையலாம், சமூகத்திலே மிகப்பெரிய மனிதனாக ஆகலாம், எல்லாம் சேர்த்தான். ஆனால் அதற்கு மேல் ஒரு பயன் ஒன்று உண்டு. இந்த எல்லாம் இல்லாமல் இருக்கிறவன் அவன் அடிச்சுக்கிட்டு கிடக்கிறான். இன்னைக்கு போர் என்ற சூழ்நிலை, போர் உலகம் முழுவதும் போர், பகையில் இகை இகல் எல்லாம் படித்தவனால தானே வந்திருக்குது. இப்போ படிக்காதவர்களாலே இந்த மாதிரி ஒரு போரோ அல்லது பகையோ அல்லது பகைமை உணர்ச்சியோ அல்லது வேண்டாம் என்று சொல்லுவோ இவன் விரோதி என்று சொல்லுவதோ யாத்தி இல்லையே. இன்றைக்கு இந்த கல்வி, நீங்கள் சொல்லுகின்ற இந்த கல்வி படிப்புங்கிறது தானே இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிலையில இந்த உலகத்தை கொண்டு வந்து போர் சூழ்நிலையை கொண்டு வந்து வைத்திருக்கிறது. அதனால் திருவள்ளுவருக்கு அதிலிருந்தும் படுக்கிறது. கல்வியினுடைய பயன், கற்றதனால் ஒரு பயன் இருக்கிறது என்று சொன்னால் அது இறைவனுடைய நல்ல தாழ்வை தொட வேண்டும், அவனுடைய திருவடிக்கு வணக்கம் சொல்ல வேண்டும். இப்போ முதல் பாடல் வணக்கமும் இல்லை வாழ்த்தும் இல்லை, முதல் பாடல் இருப்பை சொல்வது. இருப்பை சொல்லி அந்த இருப்பை நாம் ஒத்துக்கொண்டு இருப்பை நாம் உணர்ந்து கொண்ட பிற்பாடு அதற்கு ஒரு வணக்கம் சொல்ல வேண்டும். அப்படி வணங்கினால் அந்த கல்வியினாலே பயன், வணங்கலன்னா நீ கற்ற கல்வியினாலே எந்த பயனும் இல்லை என்பது திருவள்ளுவருடைய கருத்து. என்கிட்ட வந்து இதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, நான் வணங்கவே மாட்டேன், நான் படித்தவன்தான், நான் கடவுளை வணங்க மாட்டேன், கடவுளை வணங்கணும்னு நீங்கள் என்னை கட்டாயப்படுத்த முடியாதுன்னு கேட்டால் நான் ஒன்றும் சொல்ல முடியாது, தாராளமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். ஆனால் திருவள்ளுவர் நினைக்கிறேன் ஒரு கடவுளினுடைய தன்மையை சொல்லி உலகத்தில் ஒரு ஆற்றல் இருக்கிறது, அதுக்கு கடவுள் என்று சொல்லுவோம், இறை என்று சொல்லுவோம், தெய்வம் என்று சொல்லுவோம், எதையாவது ஒரு பேரை வச்சு சொல்லுவோம். பித்தனன்று பேர் படைத்தாருக்கு எப்பேதான் பொருந்தாத உணர் வள்ளல் ராமலிங்கம். பேரை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது, பேரை எந்த வேணாலும். நான் கூட அடிக்கடி மாணவர்கள் மத்தியில் சொல்லுவேன், இப்போ கடவுளுங்கிற சொல்லுக்கு கழுதுன்னு வச்சுருந்தாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், கடவுளை கழுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், கழுதைக்கு கடவுள்னு பேர் வச்சிருந்தான்னா கடவுள்னு சொல்லிட்டு இருக்க போறோம். பெயரை பற்றி நமக்கு கவலை இல்லை, ஆற்றலை பற்றிய கவலை. அந்த ஆற்றல் திருவள்ளுவரால் உடன்படப்படுகிறது, நாமும் அந்த ஆற்றலை உணர்கிறோம். அப்படி உணர்ந்த அந்த ஆற்றலுக்கு நாம் ஒரு வணக்கம் சொல்கிறோம். இருப்பை சொன்ன பிற்பாடு அதற்கு ஒரு வணக்கம், கடவுள் வணக்கம் வாழ்த்து. பொதுவாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கடவுளை பற்றி சொல்லிட்டா வறுபொருள் உரைத்தல், அதனால் நமக்கு என்ன கிடைக்கிறது? இப்போ ரெண்டாவது குறளை பாருங்க, கற்றதனால் ஆய பயன் என், பொல் என்பது அசை, கற்றதனால் பயன் என்ன, நீ படித்ததுனால என்ன பயன். நல்ல தாளை தொழ வேண்டும், நச்சால் தொழா அப்படி எனின் அவனுடைய அருமையான அந்த திருவடியை நீ கும்பிடல் என்ன வணங்கல் என்று சொன்னால் நீ கட்டதனால என்ன பயன் இருக்குது? பயன் நோ யூஸ். சரி, நான் வணங்குகிறேன், அப்படி வணங்கினதுனால எனக்கு என்ன பயன் கிடைக்குதுன்னு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மூன்று குறளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு, கடவுள் உண்டு, கடவுளை வணங்க வேண்டும், அப்படி கடவுளை வணங்கினா என்ன பயன், அடுத்த கேள்வி வரத்தானே செய்யும், நியாயம்தானே இது. என்ன நாம் எந்த ஒரு செயலிலே ஈடுபட்டாலும் அதனுடைய பயன் என்ன அப்படின்னு நம்ம காக்கணும். அதுக்கு திருவள்ளுவர் சொல்ற, கடவுளை ஒத்துக்கிட்டு நீங்கள் கடவுளை வணங்குவதற்கு முனைந்தால் அப்படி கடவுளை வணங்கிய பிற்பாடு உனக்கு பயன் உண்டு. மலர் மிசு ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நின்று வாழ்வார்.
மலர் மிசை ஏகினான். அதுக்கு பல வியாக்கியானங்கள்லாம் உண்டு. நம்ம அது நான் வந்து அதிகமாக திருக்குறளுடைய உரைகள் என்று முக்கியமான சில இடங்கள் மட்டும் சொல்லுவேன். நான் புது நிலையிலே இருந்துதான் நான் இதை கொண்டு செல்ல விரும்புகிறேன். இது பொதுவா மலர் மிசை ஏகினான், மிசைன்னா மேலேன்னு அர்த்தம். மலரின் மீதே ஏகினான், ஏகினான் என்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா சென்று சேர்ந்தான் என்று சொல்லி இறந்த காலத்தில் தான் போகும். இறைவன் சென்று சேர்கிறான். இறைவன் எந்த மலர்ல போய் சேருவான்? இப்போ பூமியில் நடந்தான் என்றே அந்த புத்த தேவனுக்கும் அருகனுக்கும் சொல்லுவது அவர்களுடைய சமயத்தினுடைய வழக்கம். பூமியில் நடந்தான் அருகன், பூமியில் நடந்தான் புத்தன், இப்ப சென்று சேர்ந்தான். அதனால இந்த மலர் மிசை ஏகினான்ங்கிறத பரிமேலிடுவர் சொல்லுவது நல்லா இருக்கு. இறைவன் பொதுவாக நம்மளுடைய உள்ளத்தை ஒரு மலருக்கு நான் உதாரணமாக சொல்லுவது உள்ள கமலம் அப்படின்னு. உள்ள கமலம்னா மனம் என்று சொல்லப்படுகின்ற தாமரை. அந்த உள்ளத்துக்குள்ளே இறைவனை கொண்டு போய் நாம் இருத்திக் கொள்ளுகிறோம். அப்படி உள்ளத்துக்குள்ளே இறைவனை இருத்துகின்ற காலத்தில் உள்ள கமலம் மனத்தாமரை, அந்த மனத்தாமரையிலே போய் அந்த இறைவன் இருக்கிறான். அதனால அழகா சொல்லுவார் பரிமேலிடுகர், மலர் மிசை ஏகினான்ங்கிறது உள்ள தாமரையிலே சென்று சேர்ந்தவன். அதாவது பக்தன் ஒருத்த வணங்குறான், வணங்குகிற கடவுளை வணங்குகின்றனுடைய மனம் என்னும் தாமரையிலே சென்று சேர்ந்த அவனுடைய திருவடியை வணங்குது. மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். சிறந்த அந்த திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு என்ன பயன்? நிலமிசை நின்று நிலமிசை என்ன நிலம்? வீட்டுலனமா, சொர்க்கலோகமா, அல்லது இந்த உலகமா? இதெல்லாம் பேச்சு. ஆனா சாதாரணமாக பார்த்தோம்னா, பாரதியினுடைய பார்வையிலே பார்த்தோம்னா, அமர வாழ்வு என்பது இந்த உலகத்திலேயே கிடைக்கிறது. இறப்பு இல்லாத ஒரு வாழ்வு இந்த உலகத்திலேயே கிடைக்கும். நிலமிசை நீடு வாழ்வார். இப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திருவள்ளுவரை பற்றி நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு முன்னிருந்த தொல்காப்பியரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு முன்னிருந்த புலவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளுவர் காலத்தில் இருந்த மற்ற எவனை பற்றி நான் பேசல. ஆயிரக்கணக்கான பேர் இருந்திருக்கிறார்கள். இப்போ எங்க வீட்டிலயும் எடுத்துங்க, என் பேர் தெரியும், எங்க அப்பா பேரையும் தெரியும், எங்க தாத்தா பேர் தெரியும் எனக்கு, அவருடைய அப்பா பேர் தெரியும், அவங்க அப்பா பேரு தெரியலையே. ஏன்னா அந்த அளவுக்கு புகழ் பூத்திருந்திருக்கிறாங்க. ஆனா இவர்களெல்லாம் புகழ் பூத்தவர்கள். இந்த நிலத்திலே சம்பந்தப்படாதவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நிலமிசை நீடு வாழ்வார்னா வீட்டு உலகத்தில் வாழ்வார்கள் என்பதை விட இந்த நில உலகத்திலேயே அவர்களுடைய புகழ் நீண்டு நிற்கும். யாரால? மலர் மிசையினான் மானடி சேர்ந்தார். நீ மிகப்பெரிய ஒரு ஆளா இருக்கலாம், ஆனால் இறைவனுடைய திருவடியை வணங்கி வாழ்த்தி நின்றால் அவன் ஓ மனத்துக்குள்ளே வந்து போவான். அப்படி புகுந்த பிற்பாடு அதனால் என்ன பயன் என்று சொன்னால், இந்த நில உலகத்தில் நீண்ட காலம் புகழ் பூத்த உடம்போடு வாழலாம். மலர் மிசை எயினார் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். இந்த மூன்று பாட்டையும் ஒரு தொடர்பு படுத்தி பார்ப்போம். முதல் பாட்டு கடவுள் இருக்கு, கடவுள் இருக்கு, சரி ஒத்துக்கிட்டேன். அப்படி ஒத்துக்காம இருந்து நீ படித்தவனாக இருந்தால் நீ படித்ததுனாலே எந்த பயனும் கிடையாது. கற்றதனால் ஆய பயன் என் கற்றாட்டோட. இப்ப நான் ஒத்துக்கிட்டதுனாலே கற்றதனால உனக்கு பயன் கிடைத்து விட்டது. அந்த பயன் எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், இந்த நில உலகத்தில் நீடு வாழலாம், இந்த நிலத்திலேயே நீண்ட புகழோடு இருக்கலாம். இன்று கடவுளுடைய தன்மை பொதுத்தன்மையை திருவள்ளுவர் மிக அருமையாக சொல்லி இந்த மூன்று குறளுக்கும் ஒரு தொடர்பு கொடுத்தார். அடுத்த குறள்களையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா, நாம்
முன்னாடி அதாவது கடவுளுடைய பொது இயல்பு சொல்லுதல், அப்புறம் வணக்கம் சொல்லுதல், அப்புறம் வாழ்த்து சொல்லுதல். நீ தனக்கு ஊமை இல்லாதான்னு சொன்ன அதே திருவள்ளுவர் ஒரு ஊமையை காட்டியிருக்கிறார்னு சொன்னீங்களே, அது உண்மையிலேயும் பார்த்தா முதல் குரலே ஊமையாகத்தானே தெரிகிறது என்று சொன்னார். உண்மை இறைவனுக்கு ஊமையை சொல்ல முடியாது, இறைவன் இறைவன் தான். ஆனா எனக்கு புரியணுமே, உங்களுக்கு புரியணுமே, மற்றவர்களுக்கு புரியணுமே, புரிதல் காரணமாக அந்த ஊமையை சொன்னார். இறைவன் தனக்கு ஊமை இல்லாதவன் தான், அவனுக்கு ஈடு இணை கிடையாது. ஆனா நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அவர் ஊமை சொல்றாரு, வேற ஒன்றும் கிடையாது. அதனால அதுல முரண்பாடு கிடையாது. இப்போ ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்க போறான், பொண்ணு அழகாத்தான் இருக்கு, பார்த்துட்டு வந்தாங்க. அந்த பையனுக்கு ஒரு ஆசை இருக்குத்தானே செய்யும், நமக்காக ஒரு பெண்ணு பார்க்க போயிருக்கிறாங்க, எப்படி இருக்குது அந்த பெண்ணு, அழகாக இருக்குமான்னு ஒரு ஆசை இருக்குத்தானே செய்யும். பொண்ணு பார்த்துட்டு வந்தவங்க உடனே சொன்னாங்க, பொண்ணு அழகாக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். இவனுக்கு கோபம் வந்துருச்சு இந்த பையனுக்கு, இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குன்னா என்ன சொல்கிறீங்க, அது உண்மையை சொல்கிறீங்களா அல்லது விளையாட்டாக சொல்கிறீங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னார், பொண்ணு கிளி மாதிரி, கிளி மாதிரி இருக்கணும்னே இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்துருச்சு. அழகா இருக்கு, அழகா இருக்கு, அழகா இருக்குன்னு சொல்லும்போது இவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை. ஆனா கிளி மாதிரி இருக்குன்னு ஒரு உதாரணம் சொன்னா பாருங்க, இவருக்கு மகிழ்ச்சி. இந்த உதாரணம் சொல்லும் பொழுதுதான் இந்த மகிழ்வு. இப்போ ஒரு கிளியை எடுத்துக்கிட்டு வந்து இந்த பொண்ணு கிளி மாதிரி இருக்குதுன்னு மூக்கு முறையிலாம் கிளி மாதிரி ஒரு பொண்ணுக்கு இருந்தா ஒரு பையன் கல்யாணம் பண்ணிப்பானே. ஆனால் அந்த வண்ணம் அதை பார்த்த உடனே இந்த பறவையில் ஏற்படுகின்ற ஒரு கலர்ச்சி, அந்த அளவு ஓமை இல்லாதவன் தான் இறைவன், நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அவர் ஓமை சொன்னார் என்ற அளவுகளை அது நிறுத்திக்கும்.